அப்ப பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் யோக மார்க்கம் இப்படி தனி தனியால டிசைன் பண்ணி வச்சிருக்காங்களே ஆமா இது யார் பண்ணாங்க ஏன் பண்ணாங்க தெரியாத நம்ம ஸ்டேட் வந்து தெரியாதவன் பண்ணான் உணராதவன் பண்ணான் உணராதவன் பண்ணான் உணர்வு வந்து தாழ்ந்த வர்க்கம் அத உணர்ல என்ன இங்க நான் வந்துறோம் நான் வந்ததுனா உடனே என்ன பண்ணோம் சிருஷ்டிச்சு தான் பண்ண தெரியும் பக்தி வந்து அங்க ஒரு கடவுள உற்பத்தி பண்ணோம் இல்ல அட்லீஸ்ட் கான்செப்ட்லயே உற்பத்தி பண்ணோம் எதுக்கு இந்த கான்செப்ட் எதுக்கு கான்செப்ட் வேணும் ஒரு பசுவுக்கு இருக்கா எண்ணம் பேசுதா தென்னை மரத்துக்கு இருக்கா சூரியனுக்கு இருக்கா அதுல உட்கார்ந்துட்டு இருக்கோம் உயிர் எடுத்திருக்கோம் உடம்பு எடுத்திருக்கோம் அது வழியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செகண்ட் அந்த காத்த தான் சுவாச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்தா அந்த இடத்துல நான் வந்ததுன்னா அதுக்கு எல்லா அதிகாரம் வந்துருமா அது உடனே மார்க்கங்கள் எல்லாம் சிருஷ்டிக்குமா என்னையா மார்க்கம் நீ வர மார்க்கம் தான் என்ன மார்க்கம் ஃபர்ஸ்ட் தெரியணும் கரெக்டா பக்தனோ கர்மயோகியோ ஞான மார்க்கம் ஃபாலோ பண்றவனோ ராஜயோக மார்க்கம் ஃபாலோ பண்றவனோ ஃபர்ஸ்ட் அவன் இருக்கானே அவன்றது நானு புத்தியில ஏகப்பட்ட ஐடியாஸ் உணர்ச்சி அது உடம்பா இருக்கிற நான் உபயோகிக்கிறது பேர் தான் நாலு மார்க்கங்கள் இது இன்னும் ஆரம்பிக்கவே பண்ணலையே அப்ப அதுதான் தீர்மானம் பண்றதா பக்திக்கு போறதா இல்ல யோகத்துக்கு போறதா இது ஆமா அப்ப அது வாசனை உடம்பவன் நீ உதிக்கிற இடத்துல சும்மா அக்செப்டன்ஸோட நில்லு இன்னைக்கு இன்டர்வியூ போறியா போ ஜட்மெண்ட் எல்லாம் போ தெரிஞ்சத படி என்ன டைம் இருக்கோ அதுக்குள்ள என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ பாரு அங்க போய் கிழிஞ்சி தொங்குறேன்னா கூட பார்த்து சகிச்சுக்கோன்றேன் பொறுமா இப்ப இவர் வராருல்ல 25 ஃப்ரெண்ட்ஸ் அழிச்சிட்டு வராரு திருப்பாங்கூருக்கு இமேஜ் அப்படியே கட்டிக்க ஐயோ சிவன் தர்சனம் கிடைக்கு இவங்களுக்கு எல்லாம் காமிக்க முடிய முடியல பயந்துக்கு நான் வராரு குழந்தை மாதிரி வராரு நம்மளுக்கு என்ன வந்தது என்ன பிறப்பு பரம்பொருள் உள்ள வெள்ள எல்லா இடமும் வியாபகமா இருக்கு பரம்பொருள் நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்த பாதையை சொல்லி கொடுக்கலைங்க தான் என்கின்ற ஆன்ம ஞான பாதையை இங்கு சொல்லவில்லை கேளுங்க அப்போ அப்போ வந்து ஒரு பக்தி மார்க்கம்னு எடுத்தினா கூட பக்தியோட முடிவு ஏதோ பக்தன் ஒருத்தன் கிளம்பி பக்தி பண்ணினான்னா அந்த பக்தன் இல்லாம போறது தான் பக்தியா இருக்க முடியும் ஆமா எல்லாத்துலயுமே இல்ல இல்லாம சுவாமியும் இல்லாம போறதுன்றது அவர் அறியாம அஞ்ஞானமா அவர் என்னமோ எதிர்க்க வர மாதிரியும் இவர் ஆட்கொள்ளப்படுற மாதிரியும் இவர் உருவம் கரைஞ்சு போற மாதிரியும் புத்தியில எல்லாம் வந்து சூக்குமத்துல நடக்கிறது அந்த சூக்குமம் கூட கிடையாது இங்க இவர் அப்படிதான் நடந்துக்கிறார் இப்ப எங்க பக்தனாவும் இல்ல சுவாமியும் இல்லன்ற மாதிரி நான் நீ ஒண்ணுன்ற மாதிரி அவர் டீல் பண்றாரு இவர் வந்து பிளாக் இது வந்து சயின்ஸ் என்னை அந்நியமாக தயவு செஞ்சு பாவிச்சு பண்ணிடாதே என்ன அதாவது இதை விட கொடுமை எதுவுமே கிடையாது நீ நானும் ஒண்ணு ரமண மகரிஷி வயம் சொல்லியிருக்காரு என்னையா இது என்னை ஏன் அந்நியப்படுத்துறீங்க உன் உடம்புல ஓடுற அதே ரத்தம் தான் ஏன் என் உடம்புல ஓடுறது அதே சதை அதே ஹிருதயம் அதே கிட்னி அதே செல்ஸ் எல்லாம் நானும் நீயும் ஒண்ணுப்பா பகவான் ஒண்ணுமே இல்லை நான் மாத்திரம் எடுத்து தூக்கி பார்த்த உடனே பார்த்தா எல்லாம் பிரம்மாண்டமா பரம்பொருளே இருக்குது மனிதனுக்கு மாத்திரம் தான் கண்டுபிடிக்க முடியும் அது வந்து உணர்த்தப்பெற்றவன் ஆட்கொண்டுது அது புரியுதுங்களா நான் என்னுடைய நானை பார்த்தேன் அது போயிடுச்சு பார்த்தா எல்லாருமே இறைவர்கள் எனக்கு தெரிஞ்சு போச்சு நானும் இறைவன் எனக்கு அது தெரிஞ்சது உடனே என்ன உடனே தூக்கி நைஸா அந்நியப்படுத்தி உங்க ஈகோ வந்து இது மூலமா அட்வான்டேஜ் எடுக்கணும்னு பார்த்தது யாரையாவது ஒழிக்கணும்னா என்ன பண்ணலாம் சீட்டை கொடுத்து எக்ஸ்பெல் பண்ண வேண்டியதுதான் கரெக்டா ராஜ்யசபா சீட்டோ எம்பி சீட்டோ கொடுக்க வேண்டியது அப்படியே சீனை பொலிட்டிக்கல் சீட்ல இருந்து தூக்க வேண்டியதுதான் புரியுதா இதெல்லாம் ஈகோ சேஷ்ட பக்தன் ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம்
யோக மார்க்கம் எல்லாம் சேட்டை அகந்தை சேட்டை டியூவலிட்டி இல்லைங்க. நீங்க எழுந்த பிறகு நீங்களே உங்களை பாதிக்கிறது என்ன பண்றது இன்னைக்கு அப்படின்னாலே நீங்களே அந்நியப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அந்த அந்நியத்தன்மையே கிடையாது பொருள்ல, அதனால பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. அதுக்குதான் நான் சொன்ன அந்த ஏர்போர்ட்ல ஒரு நாளைக்கு 50 ட்ரிப் பிளேனை இறக்கி ஏத்தி போயிட்டு இருக்கிறவனுக்கு டேக் ஆஃபும் ஈஸி லேண்டிங்கும் ஈஸி, விளையாட்டுத்தனமா அவன் மாட்டுக்கு திராட்டில் போடுறதும் கார் ஓட்டுற மாதிரி விட்டுருப்பான், ரோட்ல ஓட்டுற மாதிரி ஆகாயத்தில் விட்டுருக்கான்ல. அத போல அடியார்கள் எப்படி இருப்பாங்க, தூக்கம் தூக்கத்துக்குள்ள போய் எப்படி டிசப்பியர் ஆகுது, அங்கேருந்து எப்படி உருவம் எடுத்துக்கிட்டு பிரம்மாண்டமான உலகத்துல வந்து தன்னுடைய உடம்பு அப்படி திரியுது, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சகஜமாயிடும் ஞானம். அதுதான் நம்ம பண்றது இப்போ. உணர்வை நம்பு, உன் எண்ணத்தெல்லாம் நம்பாத, போடு உணர்ச்சியெல்லாம் நம்பதான் நம்பாத, எந்த மார்க்கத்தையும் நம்பாத, ஒரே மார்க்கம் தூக்கம், கோல் தூக்கம், கொண்டு வாங்க தைரியமா. சைலன்ஸ் ஸ்டில்னஸ் இவ்வளவுதான்.